ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரெட் குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். எப்பயுமே பிரெட்டு மிச்சமாயிருச்சுன்னா அதை வச்சு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரெட்டு வச்சு குலோப் ஜாமுன் ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி, இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அது கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம பிரெட் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிரெட் எடுத்துக்கலாம். இதை நம்ம சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பிளாக் பார்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்கிற பிளாக் பார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம், இது வேண்டாம். இது இதை சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதனால் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேறு டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு கால் கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதை இந்த பிரெட்டு கூட நம்ம லைட்டாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க, லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டான குலோப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எல்லாமே உருட்டுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். கிராக் எதுவும் விழுகாத மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப் வந்து ஒரு பிசு பிசுப்பு பதம் வர வரைக்கும் கொதிச்சிச்சுன்னா போதும். கம்பி பதம் வர விட்டுறாதீங்க, பிசு பிசுப்பு பதம் இருந்தால் போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமேல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு உடனே இப்படி திருப்பி விடுங்க. ஒன்றும் உடையாது, கிராக் விழுகாது, எதுவும் ஆகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன்ஸை சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குலாப் ஜாமுன். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த குலாப் ஜாமுன் 10 நிமிஷத்தில் ஊறிடும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.